ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் சவுதி அரேபியாவுடைய ஜவாஜத் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து தகவல்களை வந்து பார்க்கலாம். அதாவது, சவுதி அரேபியாவில் உள்ள பாஸ்போர்ட்டின் பொது இயக்குநரகம் ஜவாஜத் ஒரு சவுதி அரேபியாவுடைய முதலாளி தனது சொந்த தொழிலாளியை தனது சொந்த நலனுக்காகவோ அல்லது பணத்திற்காகவோ வேலைகளில் ஈடுபட அனுமதித்தால் அதிகபட்சமாக 3 மாதம் சிறை மற்றும் அபராதம் 50,000 சவுதி ரியால் வந்து விதிக்கப்படும். முதல் முறையாக இந்த தவறை வந்து செய்த முதலாளிக்கு 1 மாத சிறை மற்றும் 5,000 ரியால் அபராதம். 2வது முறையாக மீண்டும் செய்தால் அபராதம் 2 மாதம் சிறை மற்றும் 20,000 ரியால் அபராதம். மற்றும் 3வது முறை மீறலுக்கு ஈடுபட்டால் முதலாளிக்கு 3 மாத சிறை மற்றும் 50,000 சவுதி ரியால் அபராதம் விதிக்கப்படும். மேலும் சவுதி தொழிலாளர் சட்டத்தின் விதிமுறைகளை மீறி முதலாளி தனது சொந்த நலனுக்காக வேலைகளில் ஈடுபட அனுமதித்த அனைத்து வழக்குகளிலும் தொழிலாளர்கள், அதாவது எத்தனை தொழிலாளர்கள்லாம் வந்து அவங்க கிட்ட வேலை செய்கிறார்களோ தொழிலாளர்களின் எண்ணிக்கையுடன் அபராதம் பெருக்கப்படும் என்று ஜவாஜத் மேலும் வந்து கூறியுள்ளார். அதாவது, பாஸ்போர்ட் துறை ஒரு தொழிலாளியின் சுய தொழில்களை அனுமதிக்கும் பட்சத்தில் 1 வருடத்திற்கு குறையாத காலத்திற்கு தொழிலாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு முதலாளிக்கு தடை இருக்கும் என்றும் கூறியுள்ளார். மீண்டும் மீண்டும் செய்தால் தடையை 2 மற்றும் 3வது முறையாக இதே தவறை செய்தால் 2 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகள் வந்து உயர்த்தப்படும் என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. மேலும் சவுதி அரேபியாவுடைய ஜவாஜத் தரப்பிலிருந்து தங்கள் சொந்த நலனுக்காக வேலையில் ஈடுபடும் வெளிநாட்டவர்களுக்கு அதிகபட்சமாக 6 மாத சிறை மற்றும் 50,000 சவுதி ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்று ஜவாஜத் எச்சரித்துள்ளார். சிறை தண்டனை மற்றும் அபராதம் செலுத்திய பிறகு அந்த வெளிநாட்டவர் நாடு கடத்தப்படுவார். தனது முதலாளியை தவிர ஒரு வெளிநாட்டவர் வேறு யாருக்காகவோ அல்லது தனது சொந்த நலனுக்காகவோ வேலை செய்யும் ஒரு வெளிநாட்டவர் தனது நாட்டிற்கு நாடு கடத்தப்படுவார் என்றும் ஜவாஜத் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் ஒரு வெளிநாட்டவர் வந்து தனது நலனுக்காக வேறொரு வெளிநாட்டவரை வேலைக்கு அமர்த்தினால் வெளிநாட்டவர் முதலாளிக்கு 5,000 ரியால் அபராதம் அல்லது 1 மாதம் சிறை அல்லது 2 சேர்த்து அவரது எக்கமாவையும் ரத்து செய்து சவுதி அரேபியாவிலிருந்து அந்த வெளிநாட்டவர் நாடு கடத்தப்படுவார் என்று ஜவாஜத் வந்து எச்சரிக்கை வந்து தெரிவித்துள்ளார். ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற பயனுள்ள தகவல்கள்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை மட்டும் ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.